நாங்க வந்து 20 நாளா இருப்போம் இங்க பொது மன்னிப்புல வந்து எங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க இங்க இருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா கிடையாது ஆனா கொரோனா இல்லாம மத்த மாதிரி வேற என்னன்னா நோய் வந்துருமோன்னு தான் நாங்க பயப்படுறோம் பணம் இருக்கிறவங்களை நீங்க டிக்கெட் அடிச்சு வர சொல்றீங்க அப்ப நாங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் எங்க இருந்து பணத்தை வச்சு டிக்கெட் அடிப்பாங்க நீங்க தான் எங்களுக்கு வந்து ஏன்னா நாங்க உங்ககிட்ட பிச்சை கேட்கல ஏன்னா எங்களோட உரிமையை நாங்க கேக்குறோம் ஒண்ணு நீங்க இந்தியாவுக்கு எங்களை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா எங்களுக்கு வந்து எடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அதுக்கு தகுந்த நடவடிக்கையை நாங்க இங்க எடுத்துப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த குவைத் கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலும் நாங்க எங்க இங்க பொழைக்க வந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா எங்களோட சொந்த நாடு இந்தியாவுல எங்களை வர வைக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க பணம் இருக்கிறவங்கள வர வைக்கிறீங்க அப்ப பணம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வராதா பணம் இல்லாம நாங்க இந்த பொது மன்னிப்புல இருக்கிறவங்களால கொரோனா வருமா எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றோம் எங்களை எடுக்கிறீங்களா இல்லையா இந்தியாவுக்கு எங்களை கூப்பிட முடியுமா முடியாதா எங்களுக்கு எதனா பதில் சொல்லுங்க திக்கு தெரியா தேசத்தில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்கள் எப்போது விடியல் என எதிர்பார்ப்பில் எத்தனையோ தாய்மாரும் தன்னோடு பிறவாத தங்கைமார் கதறி அழும் கண்ணீர் வேதனையை கடைக்கோடி சேர்த்திடுவோம் இதய வழி போக்கிடவே இணையகரம் கோர்த்திடுவோம் வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம் இன்ஷா அல்லாஹ் ஜூன் 15, 2020 திங்கட்கிழமை காலை 10:30 முதல் 10:45 வரை வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்